அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே, ஜூன் மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாவது வீட்டுல கடகத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அப்போ ராசிநாதன் நாலாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல மூன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் இரண்டாவது வீட்டிலே தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு இணைந்து. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தன யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் மேஷராசி நேயர்களே. ஏன்னா இரண்டு கூடியவனும் மூணு கூடியவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமையும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் குருவுடைய அதிச்சாரம் ராபஸ்தானத்துல குரு, அதே போல சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து வக்ரகதி பெற்று உங்க ராசிக்கு ஒன்பதாம் பாக்யஸ்தானத்தை நோக்கிய பயணம். அப்போ தொழில் துறை வேண்டுமானால் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், தொழில் வேண்டுமானால் பிசினஸ் வேண்டுமானால் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாமே தவிர, ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் மிதமானதாக இருக்கும். நார்மலா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் ப்ராஃபிட் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில போட்டிகள் மிகுந்ததாக இருக்கும், அதிக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அல்லது அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும், அதிகமாக ஓட வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி வக்ரகதி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய ஃபேக்டரி ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் டெக்ஸ்டைல், அதே போல அந்த ஃபண்டு சம்பந்தப்பட்ட ஃபண்டு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் சம்பந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில இந்த ஜூன் மாதம் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி வக்ரகதி பெற்றிருப்பதனாலே மிதமான பிசினஸ் இருக்கும். வெரி நார்மலான பிசினஸ் என்ன உண்டோ, நார்மல் ப்ராஃபிட் என்ன உண்டோ அதுக்கு ஏற்பத்தான் பிசினஸ் இருக்கும் மேஷராசி என்பர்களே. சரி, அதே போல மேஷராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், ஏன்னா இது நாள் வரையில் நாலாவது வீட்டை பார்த்திருந்த சனி பகவான் இப்போ ஒருபடி மேலேறி மூன்றாவது பாவத்தை பார்க்கிறார். அப்போ அப்படி பார்க்கின்ற வக்ரகதி வக்ர பார்வை பார்க்கின்ற பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மேஷராசி நேயர்களே. சனியுடைய வக்ரகதி பார்வையினாலே உங்களுடைய கடன் சுமைகள் அல்லது தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள் இவங்கெல்லாம் கூட தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் மேஷராசி என்பர்களே. பொதுவாகவே மேஷராசி என்பர்களுக்கு தொழில் போட்டிகளாகட்டும் தொழில் எதிரிகளாகட்டும் எந்த விதமான எதிர்ப்புகளாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து எழுந்து வருவது மிக சர்வசாதாரண விஷயம், ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த காலகட்டம் ஜூன் மாசத்தை பொறுத்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணணும் மேஷராசி நேயர்களே. கடன் சுமைகள் எப்படி சாமி இருக்கும், கடன் பிரச்சனைகள் எப்படி சாமி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள், கடன் அந்த நீங்க ஏதாவது ஒரு இடத்த விற்கிறதுக்காக ட்ரை பண்ணி அந்த இடத்த கொண்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அதே போல கடன் சுமைகள் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மேஷராசி நேயர்களே. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு கல்வி, கல்விக்காக வெளிநாட்டுக்கு போக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பாகட்டும், தொழில் அமைப்புகளாகட்டும், இதெல்லாம் அப்ராட் பிசினஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா மேஷராசினியர்களை இந்த தொழில் அனைத்தும் வேலை வாய்ப்புகளாகட்டும் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷராசி அன்பர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பர்ஃபெக்டான ப்ரெடிக்ஷன் நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாதம் ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய், அதே போல 11ல் இருக்கக்கூடிய குரு, குருவும் செவ்வாயும் 6-8 அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அரசியலை பொறுத்தவரையில், அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் செலவீனங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவை விட செலவுகள் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுது. அரசியல்வாதிகள் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேஷராசி நேயர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களே, இந்த ஜூன் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்னதான் ட்ரபுள்ஸ், லாக்டவுன், அது மாதிரிலாம் சுற்றி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி மேஷராசி அன்பர்களாக இருப்பீர்கள். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய தடைகள் விலகக்கூடியதாகவும், அதாவது உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஜூன் மாதம் அமையும். மேஷராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, இந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அப்ப இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாதமாகவே அமைகிறது. பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய செய்ய தொழில் லாபங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கான ஒப்பந்தங்களுக்கு எழுத்துவதற்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பொதுவா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி இருக்கிறதுனால மனசுல இருந்து வரக்கூடிய பயம், மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், இதெல்லாம் கூட பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்தி வரும், மன அழுத்தத்தை டிப்ரெஷன் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. சோ மறைமுக பிரச்சனைகள், மறைமுக தோஷங்கள், அல்லது மனசுல பயம், இடுதோஷங்கள் சம்பந்தமான பயம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பர்த் சாட்டை, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு காண்பித்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். மேஷராசி என்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகம் எப்படி இருக்கும், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், காதல் திருமணங்கள், எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.